ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, ஃபோட்டோ ஸ்டுடியோ பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். என்னடா ஒன்றுனா தனித்தனியாக பிரித்து பிரித்து சொல்கிறானே நினைக்க வேணாம். இந்த பிஸ்னஸ் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பில் பண்ணிக்க முடியும். அதை பற்றி கிளியர் டீடைல் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஆகும், ப்ராஃபிட் டீல் பற்றி ஷேர் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்ண மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் பண்ண நம்ம குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், என்ன லைசன்ஸ் தேவைப்படும், அப்புறம் முக்கியமாக இந்த பிஸ்னஸில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸோட ட்ராபேக் என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஸோ உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பற்றி டீடைல் கிளியராக தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளியர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட். இது போல் நம்ம சேனல் நிறைய வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். 2022 பெஸ்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ், பெஸ்ட் ஃப்ரான்ச்சைஸ் ஐடியாஸ், க்ரோசரி ஷாப்ஸ், அப்புறம் ஆவின் ஃப்ரான்ச்சைஸ் எப்படி எடுக்கிறதுங்கிற டீடைல்ஸ்லாம் நிறையவே ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலில் ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ்னு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் ஷேர் பண்ண எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பிஸ்னஸை டிஃப்ரெண்ட் டைப்பில் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டுடியோ செட்டப்பில் நம்ம ஸ்டுடியோ கவரேஜும் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷன்ஸும் கவரும் பண்ணிக்கலாம். நீங்களே ஃபீல்டில் இறங்கி ஒர்க்கும் பார்க்கலாம். இது ரொம்பவே ஸ்மால் லெவலில் நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸாக இருக்கும். இதில் உங்களுக்கு ரொம்பவே ரீச் இல்லைனாலும் பரவாயில்ல, எப்படி ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லியிருக்கோம். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த டைப் பற்றி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைப்பில் ஒர்க்கரை ஹையர் பண்ணி வச்சுட்டு கேமராஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு ஆர்டர்ஸ் வரப்போ ஷூட் போகிற ப்ராசஸாக இருக்கும். இந்த டைப்பில் நீங்கள் ஒர்க்கரை ஹையர் பண்ணி ஓனாக வச்சுக்காமல் கான்டாக்டில் இருக்க பர்சனையும் கால் பண்ணி ஷூட்டுக்கு போக வச்சுக்க முடியும். இது செகண்ட் ப்ராசஸாக இருக்குது. தேர்ட் ப்ராசஸில் நீங்கள் ஏஜெண்ட்டாக மட்டும் இருந்துக்கிட்டால் போதும். எல்லா ப்ராசஸ்க்கும் ஒர்க்கரை டச்சில் வச்சுக்கிட்டு ஆஃபர் வர்றப்போ கால் பண்ணி ஈவென்ட் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி இருக்க இந்த மூணு டைப்பில் நம்ம இந்த பிஸ்னஸை பிரித்து பிரித்து பார்க்க முடியும். அதனால ஒரு ஒரு ப்ராசஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட் ஸ்டுடியோ செட்டப் ப்ராசஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ராஃபிட் டீடைல் பற்றி தெரிஞ்சிக்கலாம். ஸ்டுடியோ செட்டப் ப்ராசஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தோம்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீடு இருக்கும். நம்ம ஷாப் செட் பண்ணால் அட்வான்ஸ் 50,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்டீரியர் டிசைன் 25,000 ரூபாய் வரைக்கும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வித் சாஃப்ட்வேர் 25,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் ஒரு ஃபோட்டோ கேமரா ஸ்டுடியோக்காக மீடியம் ரேஞ்சில் ஒரு 30,000 ரூபாய் ரேஞ்சில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் க்ரீன் மேட்டு பேக்ரவுண்டில் செட் பண்ணுறதுக்கு 5,000 ரூபாய் எக்ஸ்பென்ஸ் ஆகும். அப்புறம் விளம்பரப்படுத்த நேம் போர்டு செட் பண்ண அதர் எக்ஸ்பென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய் வரைக்கும் வரும். ஓவராலாக 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்துடும். மீதி 50,000 ரூபாய் ரன்னிங் காஸ்ட்டாக வச்சுக்கலாம். நார்மலாக எல்லா ஸ்டுடியோ செட்டப்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். இதில் ப்ராஃபிட் எவ்வளோ வரும் பார்த்தோம்னா, ஸ்டுடியோ நீங்கள் நல்ல பிளேஸில் செட் பண்ணியிருந்தீங்கன்னா 10 பேர் ஒரு நாளைக்கு ஈஸியாகவே வருவாங்க. இதில் 8 காப்பி உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் இப்போ 80 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்கு. ஒரு காப்பிக்கு தோராயமாக 40-45 ரூபாய் வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் போக ப்ராஃபிட்டாகவே கிடைக்கும். ஒரு நாளைக்கு 10 கஸ்டமர் வந்தால் கூட ப்ராசஸ் பண்ணுறப்ப தோராயமாக ஒரு நாளைக்கு 400-500 ரூபாய்க்குள்ளே ப்ராஃபிட்டாகவே கிடைச்சிரும். இந்த அமௌண்ட் எப்படி போதும், எப்படி நம்ம இந்த இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கையில் ஒரு 3 ஃபோட்டோகிராஃபரும் ஒரு 3 வீடியோகிராஃபரும் எப்போதுமே டச்சில் இருந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ், காது குத்து, ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், சடங்கு, பொலிட்டிக்கல் மீட்டிங், கிளப் மீட்டிங்னு எல்லா ப்ராசஸ்க்கும் நீங்கள் ஆர்டர் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி ஆர்டர்ஸ் வர்றப்ப நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க்கரை கால் பண்ணி ஸ்பாட்டுக்கு போக சொல்லி ஒர்க்கு நம்ம பார்க்க சொல்லலாம். இந்த ப்ராசஸ் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியோ இல்லை வீடியோகிராஃபியோ தெரிஞ்சுக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு கான்டாக்ட் வச்சுருந்தா போதும். ஃபோட்டோகிராஃபர் ஆல்பம்லாம் போட்டு கொடுத்துருவாங்க, வீடியோகிராஃபரை வீடியோ மேக் பண்ணியும் கொடுத்துருவாங்க. இந்த ப்ராசஸ்க்கு எவ்வளோ ப்ராஃபிட் டீடைல் வருங்கிறத மற்ற 2 டைப் ஆஃப் ப்ராசஸையும் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் டைப்பில் நீங்கள் ஸ்டுடியோ செட்டப் பண்ணி எப்படி பெரிய லெவலில் பண்ண முடியும், அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஆகும் தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராசஸ்க்கு ஓனாக நீங்கள் 5 கேமரா அப்புறம் 5 வீடியோ கேமரா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டுடியோ மட்டும் வச்சோம்னா அதில் ப்ராஃபிட் எவ்வளோங்கிறத முதலே நம்ம தெரிஞ்சிட்டோம். இந்த விஷயத்தில் நம்ம கேமரா வீடியோ கேமராக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா 1 கேமரா 45,000 ஆவரேஜாக வாங்கிக்கலாம். 5 வீடியோ கேமராக்கு 1 கேமரா 1 லட்சம் ரூபாய் ரேஞ்சில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டால் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ டோட்டலாக 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபோட்டோ கேமராக்கும், 5 லட்சம் ரூபாய் வீடியோ கேமராக்கும் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் 3 கேமராவும் வாங்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸை ப்ராடாக டெவலப் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம நிறையா இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் ஓகே. இதுக்கு ஒர்க்கர்ஸ் எப்போதுமே நீங்கள் ஹையர் பண்ணி வச்சுக்கணும்னு டவுட் இருக்கும். அப்படி இருக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் நல்ல ஸ்கில் இருக்க பர்சனோட கான்டாக்டில் இருந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு எப்போல்லாம் ஆர்டர் வருதோ அப்போல்லாம் நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்து பெர் டே ரெண்ட்டாக நம்ம ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். இதில் ஃபோட்டோ கேமரா வீடியோ கேமரா மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ட்ரோன்னு ஒரு 80,000 ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி கேமரா 1 லட்சம் ரூபாய்க்கு நல்ல கேமராஸ்லாம் கிடைக்கும், அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக கொஞ்சம் பெரிய லெவலில் நம்ம செட்டப் பார்க்குறப்ப நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணோம்னா தோராயமாக 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ஆகும். இந்த ப்ராசஸோட ப்ராஃபிட் டீடைல் எவ்வளோ வரும்னு அடுத்த ப்ராசஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்த்துக்கலாம்.
தேர்டு ப்ராசஸ் நம்ம பார்த்தோம்னா எந்த ஸ்டுடியோ செட்டப்பும் நம்ம பண்ண தேவையில்லை, இதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கூட தேவையில்லை, நம்மளே ஒரு ஏஜென்ட்டாக இருந்து ஆர்டர்ஸ் எடுத்து பிஸ்னஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக நீங்கள் நிறையா கேமராமேனை கான்டாக்டில் வச்சுக்கணும், வீடியோகிராஃபரை கான்டாக்டில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் யூஸ் பண்ணி கேப்சர் பண்ணுறவங்க, கேண்டிட் எடுக்கிறவங்க எல்லாரையும் கான்டாக்டில் நிறையா பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் மார்க்கெட்டிங் மட்டும் பெஸ்ட்டாக பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இந்த பிஸ்னஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஆல்பம் எடிட் பண்ணுறவங்க கம்பெனியை டைஅப் வச்சுக்கணும், அதே போல் வீடியோ எடிட் பண்ணுற ஸ்டுடியோலாம் டைஅப் வச்சுக்கணும். இப்படி டைஅப் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வரப்போ உங்கள் கான்டாக்டில் இருக்கவங்கள அரேஞ்ச் பண்ணி ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண சொல்லிட்டு ஆல்பம் வீடியோ எடிட்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்துக்கலாம். கிளைண்ட்டு அமௌண்ட் வாங்கி இவங்க எல்லாருக்கும் செட்டில் பண்ணது போக மீதி அமௌண்ட் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் ப்ராஃபிட்டாக இருக்கும். இந்த மூணு ப்ராசஸ்க்கும் கவரேஜ் ப்ராசஸ்க்கு ப்ராஃபிட் டீடைல் பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். இதில் சில ஸ்டுடியோஸில் பேக்கேஜாக செட் பண்ணிடுறாங்க, சில பிளேசஸில் ரோலை பேஸ் பண்ணி அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பேக்கேஜாக ஃபிக்ஸ் பண்ணுறப்ப ஒரு ஃபோட்டோகிராஃபி வித் ஒரு வீடியோகிராஃபி மட்டும் சொன்னாலே 30,000 ரூபாய் நம்ம வாங்கிக்க முடியும். இதில் ஏஜென்ட்டாக இருந்தீங்கன்னா நம்ம பண்ணுறப்ப ஃபோட்டோகிராஃபருக்கு 7,000 ரூபாய் கொடுக்குற மாதிரி இருக்கும், வீடியோகிராஃபருக்கு ஒரு 7,000 ரூபாய் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது போக ஆல்பம்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோலுக்கு நல்ல குவாலிட்டியான ஆல்பம் பண்ணுறப்ப 1,500 ரூபாய் எக்ஸ்பென்ஸ் ஆகும். அப்படி பண்ணுறப்ப ஒரு 5 ரோல் வந்துச்சுன்னா 180 ஃபோட்டோஸோட ஹை ஸ்டாண்டர்ட் ஆல்பம் செட் பண்ணுறப்ப ஒரு ரோலுக்கு 1,500னா 5 ரோலுக்கு 7,500 ரூபாய் வரைக்கும் ஓவரால் எக்ஸ்பென்ஸ் ஆகும். இதில் ஓவரால் எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தீங்கன்னா 21,500 ரூபாய் வரைக்கும் ஆகும். அப்புறம் வீடியோகிராஃபருக்கு 1 ஹவர் வீடியோ எடிட்டிங்க்கு 2,000 to 2,500 ரூபாய் வரைக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கூட்டு கழித்து நம்ம ஓவராலாக பார்க்குறப்ப தோராயமாக 6,500 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட்டாகவே கிடைக்கும். இது பேசிக் பேக்கேஜுக்கு மட்டும்தான். அதே கொஞ்சம் பெரிய ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா அப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர் ஒரு வீடியோகிராஃபர் ஒரு கேண்டிட் வீடியோகிராஃபர் ஒரு ட்ரோன் செட் பண்ணி நம்ம ஆர்டர் பெரிய லெவலில் வந்துச்சுன்னா ப்ராஃபிட் என்னென்னு இப்போ பார்த்துக்கலாம். ஃபோட்டோகிராஃபருக்கு 7,000 ரூபாய் போயிடும், கேண்டிட் ஃபோட்டோகிராஃபருக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். வீடியோகிராஃபருக்கு 7,000 ரூபாய் ஆகும், கேண்டிட் வீடியோகிராஃபருக்கு 10,000 ரூபாய் ஆகும். அதுக்கப்புறம் ட்ரோன் கேப்சர் பண்ணுறவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் ஆகும். இதுதான் எக்ஸ்பென்ஸ் ஆகும். இதில் பெரிய பார்ட்டி ஆர்டர்னா நம்ம ஆல்பம் பெரிய சைஸில் தான் போடுற மாதிரி இருக்கும், 2 ரோல் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வரும். ஸோ 12,000 ரூபாய் வரைக்கும் கூட எக்ஸ்பென்ஸ் ஆகும். அதே போல் வீடியோ எடிட் நம்ம ப்ரோமோ வீடியோலாம் கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும், அதுக்கு 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவே எக்ஸ்பென்ஸ் ஆகும். வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்டாக 4,000 ரூபாய் வரைக்கும் ஆகும். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்குறப்ப 52,000 ரூபாய் வரைக்கும் தோராயமாக எக்ஸ்பென்ஸ் வரும். நம்ம தாராளமாக பெரிய பார்ட்டிட்ட ஆர்டர் வர்றப்ப பேக்கேஜுக்கு 70,000 ரூபாய் வரைக்கும் வச்சு பண்ணிக்க முடியும். இப்படி பார்க்குறப்ப நம்ம ஒரு ஆர்டருக்கே நல்ல ப்ராஃபிட்டாக நம்ம கெயின் பண்ணிக்க முடியும். இதில் மந்த்லி நீங்கள் எவ்வளோ ஆர்டர் எடுத்து பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இதோட ப்ராஃபிட் நம்ம இந்த பிஸ்னஸில் வேரி ஆகும். அடுத்து நம்ம இந்த பிஸ்னஸில் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதில் நம்ம ஆன்லைன்லேயே மார்க்கெட்டிங் பண்ண முடியும், ஆஃப்லைன்லேயே மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஆஃப்லைனில் மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆஃப்லைனில் ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் ஸ்ட்ரீட் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் உங்கள் பிஸ்னஸ் பற்றி தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபங்க்ஷனில் எடுத்த ஒர்க் எல்லாமே ஷோ பண்ணுங்கள், கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக மேரேஜ் ஹால், டெக்கரேஷன் டீம், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம், கேட்ரிங் டீம் எல்லாரையும் நீங்கள் உங்கள் பிஸ்னஸை பற்றி சொல்லி அவங்க மூலியமாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கமிஷன் தரதாகவும் பேசிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி ஆஃப்லைனில் பேசிக்காக பண்ணிக்க முடியும், எந்த ஸ்டுடியோ செட்டப்புமே இல்லாமல். அடுத்து நம்ம ஆன்லைனில் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் நீங்கள் எடுத்த கிளிப்பிங்ஸை இன்ஸ்டா ரீல்ஸில் போட்டு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட லொக்கேஷனுக்கு விசிபிளாக இருக்க மாதிரி லொக்கேஷன் சூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ப்ரமோஷன் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறது மூலியமாக ஏகப்பட்ட நியூ கஸ்டமர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஒரே ஒரு பார்ட்டிட்ட நல்ல ரிவ்யூ வாங்கிக்கிட்டா போதும், அவங்க மூலியமாக ஷோராக நிறைய ஆர்டர்ஸ் உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். இந்த பிஸ்னஸ் நம்ம பண்ணுறதுல முக்கியமாக என்னென்ன விஷயமா தெரிஞ்சுக்கணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். கஸ்டமர் கேட்குற எல்லா விஷயத்தையும் தயங்காமல் பண்ணி கொடுத்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தான் அவங்களுக்கும் கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கும். அப்புறம் கம்ஃபர்ட் ஆகிட்டிங்கன்னா அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே உங்களை தான் கண்டிப்பாகவே கூப்பிடுவாங்க. அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியம். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் மீட்டிங்காக இருக்கட்டும், ஃபங்க்ஷனுக்கு போகிற டைமாக இருக்கட்டும், டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் இல்லைனா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம்தான். அடுத்து நீங்கள் டாக்டிஸாக கஸ்டமர்கிட்ட பேசி அமௌண்ட் கலெக்ட் பண்ணிடணும். சில பிளேசஸில் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு அமௌண்ட் பேசிவிட்டு அவங்க ஈவெண்ட் முடிஞ்சோடனே ஒரு அமௌண்ட் ரெடியூஸ் பண்ண சொல்லி கேட்பாங்க. அப்படி இருக்க கஸ்டமர்கிட்ட நான் மாட்டிக்காமல் இருக்க ரொம்பவே உஷாராக டீல் பண்ணி அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிடணும். அப்புறம் நீங்கள் ஸ்டுடியோ சப்போஸ் செட் பண்ணீங்கன்னா உங்கள் ஸ்டுடியோ பேங்க் பக்கத்துலேயோ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா கண்டிப்பாகவே நல்லா ரன் ஆகும், ரெகுலராக கஸ்டமர் ஏகப்பட்ட பேர் வருவாங்க. அப்புறம் நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிக்கணும், அதாவது நீங்கள் பண்ணுற எல்லா ப்ராசஸையும் ஒரு ப்ராப்பராக ஃபைல் மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபைலை கஸ்டமருக்கு ஷோ பண்ணிங்கன்னா ஈஸியாகவே உங்கள் கஸ்டமர் ரொம்பவே கேட்சியாகவும் இம்ப்ரெஸும் ஆகிடுவாங்க உங்கள் ப்ராசஸை பார்த்துட்டு.
இதெல்லாம் ஓகே. நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஏதாவது படிச்சிருக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நீங்கள் விஸ்காம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் ஸ்கில்லும் பேஷனும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷனுமே தேவையில்லை. நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக படித்து டெக்னிக்கலாக போகிறவங்கள விட ஸ்கில்லும் பேஷனும் வச்சுக்கிட்டு டெவலப் ஆகிறவங்க தான் மார்க்கெட்டில் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பெரிய விஷயமே கிடையாது. இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண லைசன்ஸ் ஏதாவது தேவைப்படுமான்னு பார்த்தோம்னா எம்எஸ்எம்இ அப்ளை பண்ணியிருந்தால் மட்டுமே போதும். இதை வச்சு நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்ண லோன் கூட கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிவிட்டு ரெகுலராக ஐடி ஃபைல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு பேங்க்கில் ஈஸியாகவே லோன் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம அடுத்த பிளேஸ்லேயோ இல்லை ஸ்டூடியோ டெவலப் பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட்டோ வாங்கி பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்க முடியும். இந்த பிஸ்னஸில் ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்சர் பண்ணுற காப்பீஸ் ரொம்பவே சேஃபாக ஹேண்டில் பண்ணும். வைரஸ் இருக்க சிஸ்டமில் போட்டிங்கன்னா ஃபைல் கரப்ட் ஆகிடும். அப்புறம் அதை ரெக்கவர் பண்ணுறதுக்குள்ளே சேம காண்டாகிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் கேர்ஃபுல்லாக கேர் பண்ணணும். அடுத்ததாக கஸ்டமர் சில பிளேசஸில் அமௌண்ட் கொடுக்க முடியாமல் நம்ம டீலில் விட்டுருவாங்க. அப்படி இருக்கப்போ ரொம்பவே கேர்ஃபுல்லாக டீல் பண்ணி அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு சின்ன ஓவர்வியூ பார்ப்போம். இந்த பிஸ்னஸில் மூணு டைப் பண்ணுறதை பற்றி பார்த்தோம், இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தோம், ப்ராஃபிட் டீடைல் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராசஸ் எல்லாத்தையுமே ப்ராஃபிட் டீடைல் பார்த்தோம். அப்புறம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் முக்கியமாக என்னென்ன விஷயத்தில் கவனம் செலுத்தணுன்றதை பார்த்தோம். அப்புறம் குவாலிஃபிகேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் லைசன்ஸ் என்ன தேவைப்படும், அப்புறம் ட்ராபேக் என்னன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இதே போல் வேறு ஒரு பிஸ்னஸ் என்ன வேணும்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நாங்கள் கண்டிப்பாக செப்பரேட் வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். மீண்டும் நல்ல தகவலோடு சந்திப்போம்.